சர்வத்திர நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா ஏழுமலையிலே வாழக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அப்படிப்பட்ட அந்த பகவானை தசாவதாரங்களை பற்றிச் சொல்லும் ஒரு அற்புதமான தமிழ் பாடலை இன்று நாம் தரிசித்து மாலவனின் திருவருளைப் பெறுவோம் வேதங்கள் காத் வியனுலகை தாங்கி ஒரு பாதகனை குன்றடக்கி பாரழந்து தீதழிய வில்லும் மழுவும் உழுபடையும் நேமியோடு தோல்வாழ் எடுத்தான் துணை சர்வத் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் ോവിന്ദോവിന്ദ ഇവള അഴകാന ശ്ലോകം പരുങ്ങോ വേദങ്ങൾ കാത്ത് ബിയനുലൈ താങ്കി പുരൂ പാതകൈ കൊണ്ട് അടക്കി പാരളന്ത് പാരുങ്ങോ വേദങ്ങൾ കാത്ത് ബിയനുലൈ താങ്കി இதில் மூணு அவதாரங்கள் வேதங்கள் காத்து இன்னொரு காலத்திலே ஹக்ரிவாசுரங்கிற ராட்சசனை சுவாமி சம்ஹாரம் பண்ணி வேதங்களையெல்லாம் பிரம்மாவோட நாக்கிலிருந்து போன வேதங்களெல்லாம் காத்தார் அதனால வேதங்கள் காத்து உலகை தாங்கி அப்படின்னா உலகு காத்து அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ணிக்கணும் அப்புறம் உலகை தாங்கி அப்படின்னு இன்னொரு அர்த்தம் பண்ணிக்கணும் நல்லா பாருங்க நம்மளுடைய தமிழில் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இலக்கணத்தில் அதில் பார்த்தேன்னா நடுவில் இருக்கக்கூடிய வார்த்தையை அதுக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தையோடையும் சேர்த்துக்கணும் அதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய வார்த்தையோடையும் சேர்த்துக்கணும் அப்போதான் முழு பொருள் கிடைக்கும் வேதங்களை காத்த பகவான் வியனுலகையும் காக்கினான் வேதங்கள் காத்து வியனுலகை தாங்கி வியனுலகை காத்து அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் இந்த இடத்துல வியனுலகுன்னா தேவர்களோட லோக்கம் அதை காக்கிறதுக்காக தேவர்களுக்கு அழிவு ஏற்படாமல் இருக்க அமிர்தத்தை கொடுக்கறதுக்காக சுவாமி பண்ணினான் அப்போ வேதங்கள் காத்து வியனுலகை தாங்கி அப்போ வியன் முடிஞ்சது வியனுலகை காத்து அடுத்து இந்த உலகைங்கிற வார்த்தையை மறுபடியும் இந்த பக்கம் சேர்த்திக்கணும் உலகை தாங்கி

பக்த பிரகலாதனுக்கு தொந்தரவு பண்ணின அந்த ஒரு ராட்சசனை கொன்று ஒரு பாதகனை கொன்று அடக்கி பாரளந்து மறுபடியும் இன்னொரு ஒரு பாதகனைங்கிறத மறுபடியும் வச்சுன்னா தான் அர்த்தம் வரும் ஒரு பாதகனை அடக்கி பாரளந்து இன்னொரு பாதகனாகிய மாபலி சக்கரவர்த்தி ஆணவத்தால் அறிவிழந்து தேவர்களையெல்லாம் சித்திரவதப்படுத்தின அவனை விஷ்ணு பக்தனாக இருந்ததுனாலே மன்னித்து அவனை அடக்கினார் பகவான் அவனை கொல்லலை இன்னைக்கு வரைக்கும் மகாபலி சக்கரவர்த்தி சிரஞ்சீவியாக பாதாள லோகத்துக்கு போகக்கூடிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சுதலங்கர லோகத்தில் மகாராஜாவாக இன்னைக்கும் இருந்துருக்கான் அவன் சிரஞ்சீவி அவனை அடக்கினார் சுவாமி அடக்கி பாரளந்து அப்புறம் சொல்றார் தீதழிய இதுல ஒரு அவதாரணம் தீது அழிய தீமை பண்ணின கார்த்த வீரியார்ஜுன்கிற ராட்சசனை கொள்ள அந்தனர்களுடைய மேன்மையை உயர்த்தி க்ஷத்திரியர்களுடைய ஆதிக்கத்தை அடக்கி தீமை செய்த க்ஷத்திரியர்களை தண்டித்து இருபத்தி ஓரு க்ஷத்திரியர்களை கொன்று அவர்களுடைய உதிரத்தாலே தன்னுடைய தந்தைக்கு பித்ருக்கடன் பண்ணின அந்த மாமீரனாகிய பரசுராமமூர்த்தியினுடைய அவதாரத்தை தீலழிய அடுத்தது சொல்றார் வில்லும் மழுவும் உழுபடையும் நேமியோடு தோல்வாள் எடுத்தான் துணை வில்லும் அப்படின்னா ராமாவதாரம் மழுவும்னா பரசுராமாவதாரம் உழுபடையும்னா உழுபடைனா கலப்பை அது கிருஷ்ணாவதாரம் நேமின்னா குழல் புல்லாங்குழல் அதை எடுத்துன்றது கிருஷ்ணாவதாரம் தோல் வாழ் எடுத்தான் துணை தோளிலே தாங்கக்கூடிய அழகான வாழ் இன்னொரு பாடபேதம் தொல்வாழ் அப்படின்னு ஒரு பாடபேதம் தோல் வாழ் அப்படின்னு ஒரு பாடபேதம் தொல் பழமையான வாழ் அப்படின்னு அர்த்தம் பெரிய கத்தி அதை கையிலே எடுத்து நின்ற கல்கி அவதாரம் தொல் வாழ்நா பழமையான வாழ் தோல் வாழ்நா தொழிலே தாங்கக்கூடிய வாழ் அதை எடுத்து கையிலே நின்று கலி புருஷனை சம்ஹரித்த கல்கி அவதாரம் இந்த பத்து அவதாரத்தையும் எடுத்துண்ட எம்பெருமானே எனக்கு துணை அப்படின்னு பாடக்கூடிய இந்த பாசுரம் பாடுவோம் நாரணன் அருள் பெறுவோம் தசாவதாரத்தின் தமிழ் பாசுரத்தை நாமும் நெய்ந்து உருகி பாடி வேங்கடவன் திருவருளை பெறுவோம் சர்வத்திர கோவிந்த நாம் சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா